பிரீஸ் நாட்டினுடைய உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுக்க காரணம் என்ன? கடந்த 40 ஆண்டுகளாக இந்திய பிரதமர் அங்கே போகவே இல்லை. வெளிநாட்டு பிரதிநிதி ஒருத்தருக்கு கிரீஸ் நாட்டில் இருந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இதுவரைக்கும் கொடுத்ததே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏன் கொடுத்தாங்க? ரெண்டாவது, பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபர் இந்திய பிரதமரை சந்தித்தார். இந்திய பிரதமர் சீன அதிபரை சந்திக்க விரும்பினார்னு இருவேறு செய்திகள். எது உண்மை? எல்லை பஞ்சாயத்துங்கிறது இன்னமும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசின விஷயங்கள் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி போயிருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காங்க? மூணாவது, G20 மாநாடு அதனுடைய சிறப்பம்சம், எதற்காக இந்த மாநாடு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது? டெல்லியில் நடக்கக்கூடிய மாநாட்டில் உச்சநீதிமன்றத்திற்கு ஏன் அந்த டேட்டில் விடுமுறை விடுறாங்க? விடுமுறை கொடுத்து ஒரு 7000 பிரதிநிதிகள் இந்த இடத்துல ஒன்று கூடுறாங்கன்னா G20 மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன? வெறுமன பாலிசி டிசிஷனா இல்லை பிளானிங் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநாடா? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உலகத்தை சுற்றி நடக்குது, அதில் இந்தியாவின் பங்கு என்ன, எல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு பெரிய உந்துதலையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து கிரீஸ் நாட்டில் நம்ம பிரதமர் ஒரு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஏதன்ஸில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புங்கிறது ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தையும் நடத்தினார். சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய பண்டைய கிரேக்கம், அதில் ஒன்றாக இருக்கக்கூடிய கிரீஸ், உற்சாகமான வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் எந்த இந்திய பிரதமருக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுக்கப்பட்டது. கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற அவார்டு, இது இதுவரைக்கும் எந்த வெளிநாட்டு பிரதிநிதிக்கும் கொடுத்தது கிடையாது. முதன்முறையாக இந்திய பிரதமர் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை. பிரதமர் நரேந்திர மோடி அதை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த 140 கோடி இந்தியனுக்கும் கிடைத்த அங்கீகாரமாக. ஒரு கிரேக்க நாட்டில் இருந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நம்ம நேஷனல் அவார்ட்ஸ் மாதிரி வந்து விருதுகள் விற்பனைக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு சில காரணங்களுக்காகவும் உறவுகளை மறுபடியும் புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் 2030 வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கோடையும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த விருதை இந்தியாவோடு அடுத்தடுத்த காலங்களில் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு போடக்கூடிய ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இந்த அவார்டு வந்து இந்திய பிரதமருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் 2024 பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் சீட்டில் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஸோ பிரதமர் சீட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு கொடுத்த அங்கீகாரம் இல்லை, பிரதமர் அப்படிங்கிற பதவிக்கு கொடுத்த அங்கீகாரமாக தான் இந்த அவார்டு பார்க்கப்படுது. இன்னொரு புறம், இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான சிலை ஒன்றை ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த G20 மாநாடுக்காக. அந்த நடராஜர் சிலை அப்படிங்கிறது தெலுவெல்லாம் தேவதைகள் அப்படிங்கிற தபுசங்கருடைய வார்த்தை மாதிரி சுவாமி மலையில் இருந்து தேவசேனாதிபதி சிற்ப கலைஞர் அவருடைய உறுதுணையோடு ஒரு சூப்பரான தாது பொருட்கள்லாம் கலந்து ஒரு உருவான ஒரு ஒப்பற்ற நடராஜர் சிலை உருவாக்கியிருக்காங்க. 28 அடி உயரம், 21 அடி அகலம், 25 டன் எடை கொண்ட அந்த சிலை 10 கோடி ரூபாய் செலவில் செதுக்கப்பட்டிருக்கு. இது G20 மாநாடில் பிரம்மாண்டமாக வைக்கிறதுக்கான திட்டங்கள் தீட்டியிருக்காங்க. இது G20 மாநாட்டையும் முகப்பில் வைக்கிறாங்க. 7000 பேர் அமர்ந்து உட்கார்ந்து அந்த அரங்கத்தில் இருக்கும்போது அந்த G20 மாநாட்டினுடைய இந்தியாவினுடைய அடையாளமாக நடராஜர் சிலை வைக்கப்படுது. ஆக்கல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் தொழில்களை செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இறைவனுடைய உருவத்தை ஒட்டுமொத்த பூமத்திய ரேகையினுடைய மையத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் சிலையினுடைய கால் பாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை கடந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்லக்கூடிய ஒரு படமாகவும் உலக அதிசயங்களில் ஒன்றாக உலகத்தினுடைய ஒய்யாரமான சிலையாக அது மாற இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போது அந்த சிலையை வந்து G20 மாநாடுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. G20 மாநாடுடைய முக்கியத்துவம் என்ன, அது எப்போ தோன்றுச்சு, எது இப்போ என்ன யூசேஜ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் சீனா உன்னுடைய அதிபர்
ஜி ஜின்பிங்கும் தான் கலந்துக்க போகிறார். இதுக்கு முன்னாடி வந்து பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்தது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. இது நிகழ்ச்சியே சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் நடந்தது. நம்முடைய சந்திராயன் 3 நடக்கும் விண்ணிலை ஏவப்படும் போது பிரதமர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தார். அங்கிருந்து காணொலி காட்சி மூலமாக கலந்துக்கிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரிக்ஸ் மாநாட்டில் சைனாவினுடைய அதிபரை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கிறதாக டைம் கேட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. சைனா சைட்லேருந்து சொன்ன விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி தான் எங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த இருவேறு ஈகோ பிரச்சனை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்தியாவினுடைய நிலப்பரப்புக்குள்ளே சீனா அத்துமீறி காலடி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ராகுல் காந்தி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய நிலத்தை சீனா ஆக்கிரமித்துள்ளதா அப்படிங்கிற கேள்விக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஏன் பதில் சொல்ல மாட்டாருங்கிறத சொல்லியிருந்தார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபரை சந்திக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சிருந்தார். எல்லை கோடுகளை மதித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்க்கு எடுத்துரைச்சார். நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், எல்லை கோடுகளை மதித்து நடங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியா மதித்து நடக்குது, சைனா மதித்து நடக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது எல்லைகளை விஸ்தரிக்கணும் அப்படின்னு சீனா ஆசைப்படுறது சரிதான், பட் அவங்களோட எல்லைக்குள்ளே அவங்க வந்து வளத்தை உருவாக்கிக்கலாம். உள்ளுக்குள்ளே அவங்க நாட்டுக்குள்ளே அணைகள் கட்டுறாங்க, அதை நம்ம தடுக்கலை. அவங்க நாட்டுக்குள்ளே பெரிய பெரிய அணைகள் கட்டி இன்றைக்கி பெரிய பெரிய நில அதிர்வுகளும் பஞ்சாயத்துகளும் வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் சீனாவுக்கு கிடையாது. மக்கள் தொகை அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. அறிவிலும் ஆற்றலும் சிறந்து விளங்கக்கூடிய மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய நாடு சீனா. இதனுடைய விளைவாக அவங்க அனுபவிக்கக்கூடிய தொல்லைகளும் துயரங்களும் ஏராளம். பொருளாதார நெருக்கடி, வட்டிக்கு கடன் விட்டு மக்களிடத்தில் வறுமையை கொண்டு வந்து சேர்த்த நாடு சைனா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவினுடைய பொருளாதார நிலையை கண்டு வியந்து பார்க்கக்கூடிய சீனா மறுபடியும் இந்தியாவோடு நல்லுறவு கொண்டு மாறணும் அப்படிங்கிறது தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே போய் சொல்லிட்டு வந்த விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி G20 மாநாடுக்காக உச்சநீதிமன்றம் எதற்காக விடுமுறை கொடுக்குறாங்க? G20 மாநாட்டில் கலந்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏன் ஃபினான்ஸ் சைட்லேருந்து, பேங்கிங் செக்டார்லேருந்து, மத்திய வங்கிகள்லேருந்து எல்லா அதிகாரிகளையும் உஷார்படுத்துகிறாங்க? கடந்த ஓராண்டு காலமாகவே இதற்காக 56 நகரங்களில் 200 மேற்பட்ட கூட்டங்கள் அமைக்கப்பட்டது. எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பிரம்மாண்டமாக மேடைகள்லாம் அமைத்து 7000 பேர் அந்த இடத்துல வந்து பங்கு பெறக்கூடிய அளவில் 2 நாள் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்காக ஒட்டுமொத்தமாக வந்து 600 விமானங்களையே கேன்சல் பண்ணியிருக்காங்களே. 4 நாள் பயணமாக அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இந்தியா வராரு. அப்போ இந்த மாநாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? ரஷ்யாவினுடைய அதிபர் கலந்து கொள்ளேன்னு அறிவிச்சுக்கிட்டாரு. சீனாவினுடைய அதிபர் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அர்ஜென்டினா, சைனா, ஜப்பான், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளோடு சேர்த்து 19 நாடுகளோடு ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சேர்த்து 20 நாடுகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த மேடை அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஏன் கருதப்படுதுன்னா, அப்போது இந்த G20 மாநாடு அப்படிங்கிறது எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குது இந்த கேள்வி. இந்த 1999 சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற ஒன்று பிரிஞ்சு போனதுக்கு பிறகு காலநிலை மாற்றம், பொருளாதார மந்தநிலை, விவசாயம், சுகாதாரம் உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிலவுது, வேலைவாய்ப்பின்மை உட்பட. அப்போ இந்த பிரச்சனைகளையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக, நிதி நெருக்கடி உள்ளிட்ட பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக ஒரு 20 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து, ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சேர்த்து 20 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் தான் G20. அப்போது வளரும் நாடுகளாக இருக்கக்கூடிய சில நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்கா வந்து, அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான நாடுகள் இதனை தலைமையேற்று நடத்தினது. அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நடத்தினவங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், வரிசையாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டில் இது நடக்கக்கூடியது. இந்த ஆண்டு இந்தியாவினுடைய சார்பாக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமானது. இதில் என்னென்ன பேச போகிறாங்க? ஃபினான்ஸ் ட்ராக், செர்பாஸ் ட்ராக் அப்படின்னு. செர்பாஸ் ட்ராக்னா என்ன அப்படின்னா, நேபாளத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை சம்பந்தமான விஷயம். இதெல்லாம் பேச போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஸ் ட்ராக் அப்படிங்கிறது நிதி ரிலேட்டடான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, எங்கே பொருளாதார மந்தநிலை இருக்குது, அதை எப்படி சீர்தூக்கி நிப்பாட்டுறது, எப்படி வந்து GDP க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் அந்த இடத்துல பேசுவாங்க. விவசாயத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக வேலை இழப்பு, உலகம் முழுவதும் 20 கோடி பேருக்கும் மேற்பட்டோருக்கு வேலை இழப்பு அப்படின்னு. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க கொரோனாவுக்கு அப்புறம். சிறு தொழில்களும் பாதிக்கப்பட்டது அதிகமாக. இந்தியாவில் சிறு தொழில்கள் அதிகமான அளவில் நசுக்கப்பட்டது GST வரினால்.
ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடையில வந்து போன தடவை போட்ட G20 மாநாட்டில் தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டது. 15% கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் அடிப்படையில் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து அதிகப்படுத்தினாங்க. இதன் மூலிமா வரி வருவாய் அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு அப்படின்னாலும் சிறு வணிகர்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகள் உண்டாக்குச்சு மறைமுகமாக அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்கங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சாங்க. ஸோ இந்த கொள்கை அடிப்படையிலான முடிவுகளை மட்டுமே எடுக்க வல்லது இந்த G20 மாநாடு. அதை செயல்படுத்துவதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது அந்தந்த நாடுகளுக்கு உரியது தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த மாநாடு எங்கெங்கே நடக்குது? செப்டம்பர் மாதம் 9-10 ரெண்டு நாள் தான் ஹை பீக்கில். இதுக்கு முன்னாடிலாம் வந்து சில பல கூட்டங்கள் நடந்தது. 9-10 தான் முக்கியமாக ரெண்டு நிறைவு கூட்டங்கள் நடைபெற இருக்குது. அது டெல்லியில் நடக்குது. அதனால் ஸ்கூலு காலேஜஸ்லாம் லீவ் விட்டுருக்காங்க. டிராஃபிக் பிரஜா இதை தயாரிக்கணுங்கிறதுக்காக 600-க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக வந்து அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் அந்த விமானங்களை ஸ்பெசிஃபிக்காக வந்து வச்சுருக்காங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் இதில் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால உச்சநீதிமன்றத்துக்கே அந்த தேதிகளில் விடுமுறை விடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சமூக ஊடகங்கள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக சமூக ஊடகங்களில் இந்த G20 பற்றிய விஷயங்கள் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் மத்திய அரசினுடைய தொலைத்தொடர்புத்துறை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறதுங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக இது செய்யப்பட்டாலும் இந்த ஆண்டினுடைய தீம் என்ன? ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒரு தீம் இருக்கும், நோக்கம் இருக்கும். அந்த வகையில் 2018 எதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டார்கள்னா அர்ஜென்டினாவில் நடந்தது. அந்த நேரத்தில் நிதி பாதுகாப்பு வலையை உருவாக்கக்கூடிய வகையில் சர்வதேச நாணய நிதியத்துக்கு தேவையான புதிய வளங்களை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. அப்போது இன்றைக்கி வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து நம்மெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு புதிய நாணயம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. பட் அது செயல்படுத்த முடியாமலே போனது. காரணம் என்ன அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் நேரடியாக வர முடியல, இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இந்த G20 மாநாட்டிலையும் ரஷ்ய அதிபர் கலந்துக்க மாட்டார். பிகாஸ் ஏன் அப்படின்னா அது வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி, அதாவது குழந்தை கடத்தல் பஞ்சாயத்தில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால் வெளியில் வந்தார் அப்படின்னா, ரஷ்யாவிட்டு வெளியில் வந்தார்னா சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அந்த நபர்கள் வந்து அவரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சர்வதேச நீதிமன்றத்துக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள்லாம் கிடையாது, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் மட்டும்தான் கைது பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சர்வதேச நீதிமன்றங்கள் இருக்குது கைது பண்ணுறதுக்கு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க, ஆனால் கைது பண்ணுறதுக்கு போலீஸ்காரங்க சர்வதேச நீதிமன்றத்தில் கிடையாது. இதான் யதார்த்தமான உண்மை. ஸோ புட்டினை கைது பண்ண முடியாது, ஆனால் கைது பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்னால அவர் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு, வெளியில் வரமாட்டுறாரு. ஸோ 2019 ஜப்பானில் மாநாடு நடந்து WTO உலக வர்த்தக அமைப்பினுடைய மேம்படுத்தக்கூடிய வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஏற்கொள்ளப்பட்டுச்சு. 2020 சவுதி அரேபியாவில் நடந்த உச்சி மாநாட்டில் ஏழ்மையை நீக்கணும் அப்படிங்கிற அந்த பாலிசி டிசிஷன் எடுத்தாங்க. 2021 பன்னாட்டு நிறுவனங்கள் உலகளாவிய குறைந்தபட்ச வரி விதிப்பு சம்பந்தமான உடன்பாட்டில் கையெழுத்து விட்டாங்க. இந்தோனேஷியாவிலோட பாலி நகரில் போன வருஷம் நடந்ததப்போ இன்றைய தேவை போர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா உக்ரைனுக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இப்படி பாலிசி டிசிஷன் தான், பட் போரை நிறுத்திட்டாங்களா, ரஷ்யா போரை நிறுத்திடுச்சா அப்படின்னு கேட்டால் அது ஆக்ஷன் பிளான். ஸோ பாலிசி டிசிஷனுக்கும் ஆக்ஷன் பிளானுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. பாலிசி டிசிஷன் கொடுக்குறவங்களால அறிவுரை மட்டும்தான் சொல்ல முடியும், இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கலாம். பட் அதனுடைய செயல்பாடு செய்யக்கூடியவங்க சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு நபர்களாக இருக்காங்க. அவங்க அந்த பாலிசியை வந்து எடுத்துக்கலாம், எடுத்துக்காமலும் போகலாம். இல்லை வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு தருணங்களில் கொடுக்கக்கூடிய பாலிசியை கம்பைன் பண்ணி எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத முடிவெடுத்து அதை செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறத அப்ளிகபிள் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது அந்தந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒட்டுமொத்தமாக G20 மாநாடு அப்படிங்கிறது இந்திய பிரதமருக்கும் இந்தியாவுக்கும் கிடைக்கக்கூடிய பெருமை. அதில் நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா சத்தமில்லாமல் தொலைக்காட்சியும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரியாக வரி கட்டி நமக்கு இது நம்ம மேலேயே வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ அந்த கடனை அடைப்பதற்கான வேலைகளை நம்ம சிறப்பாக செய்தோம் அப்படின்னா நித்தம் நித்தம் வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளர்கள் தொலைக்காட்சிகளையும் சமூக ஊடகங்களையும் ஃபோனையும் பார்த்து நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவில் தகவலை மட்டும்தான் உங்களிடத்தில் கொண்டு வந்து என்னால் சேர்க்க முடியும். அந்த வகையில் என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்டேன், உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். நடக்கிறது நடக்கட்டும், நடப்பவையாகவும் நல்லதாக முடியட்டும். வாழ்க ஜனநாயகம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.